ஸோ ஹேகஸ் இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சீசன் நைன் வந்து அடுத்த மாதம் ரீசெட் ஆக போகுது அப்போ என்னடா குழப்பம் ஏற்படுக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்து சீசன் ரீசெட் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து பிளாட்டினம் டூவில் நிற்பான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் த்ரீயில் நிற்பான் என்னடா இது எனக்கு மட்டும் இப்படி நிற்கிது அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட கவலைப்பட வேணா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் அது வந்து உங்களுக்காக மட்டுமே இந்த ஒரு நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் அடிச்சிடலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியர் மைண்ட் செட் ஆயிடும் அடுத்து வந்து நம்ம காண்கிற போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன டைலில் நிற்கணும் அப்படின்னு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்

கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கிளியராக எக்ஸ்ப்ளைனாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் டயர்லேருந்து பார்த்தலாம் பிளாட்டினம் ஃபைவ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ 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 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரேங்க்ல இறங்குவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபோரில் இறங்குவாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கம்மியாக தான் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ என்ன டயரில் இருக்கீங்க அதோட பார்த்துட்டு வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம் அண்டு நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் வந்து நான் ஒன்னா சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வீடியோ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகி போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயராக கிளியராக சொல்கிறேன் அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்டினே வந்து அட்லீஸ் ஒன் பார்த்துக்கலாம் ஒனில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ அண்டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இறங்குவீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இறங்குவீங்க அதாவது க்ளோ கோல்டு த்ரீல தான் இருந்து இறங்க போறீங்க வந்து நெக்ஸ்ட்டு டைமண்ட் பார்த்துலாம் டைமண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோல்டு டயரில் வந்துருவீங்க கோல்டு டயர் டூவில் வந்து நின்றுவிங்க அண்டு கோ டைமண்ட் ஒன்று பார்த்தாலும் நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி கிளியராக பாருங்கள் நான் வந்து ஒன்றென்னா சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ த்ரீ த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்தீங்கன்னா இந்த நூறு பாயிண்ட் இதுல இருந்தீங்கன்னா மட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு கோல்டன் ஒன்ல வந்து வந்துருக்கோம் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏசு இருப்பீங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ வரவங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த டயர் புஷ் பண்ணாமல் மற்றவங்க வந்து மைனஸ் பண்ணி விட்டுருப்பீங்க கண்டிப்பாக அப்படி இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு க்ரௌனை பார்த்தலாம் க்ரௌனில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரௌன் ஃபைவ்ல வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இந்த ரெண்டுக்கு இடைவெட்ட கேப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா த்ரீ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வந்து நின்றுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா

டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து நின்றுவிங்க அண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இயர்ஸ் காண்கரை ரெண்டுமே வந்து நீங்கள் எதில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இறங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் த்ரீயாக மட்டுமே தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோருக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே ரீசெட் ஆகாது அண்ட் பார்த்திங்கனா வந்து இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கான்கிர புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அண்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து க்ளியர் மைண்டோட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மட்டும் லைக்ஷாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ்